சப்ளிமினல் மியூசிக்ஸ் கேட்குறனால நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சஸ், நம்ம பாடியில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்குமா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ளிமினல் மியூசிக்னா என்ன, அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஹர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சின்னதாக உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் உலகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சேனல் அப்டேட். நான் வந்து வாட்ஸ்அப்பில் தமிழுலகம் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அந்த குரூப்பில் இணைஞ்சு பயன்பெறுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ளிமினல் மியூசிக்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக நம்ம அஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம்ல, ஸோ அதே மாதிரி இது வந்து அஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் மியூசிக் மட்டுமே நம்மளுக்கு அஃபர்மேஷன் ஃப்ரேசஸாக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வெறும் மியூசிக் மட்டும்தான் இருக்கிறதா இருக்கும். நம்மளுக்கு தேவையான மியூசிக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக்ஸ் மட்டும் வரதா இருக்கும். ஸோ அந்த மியூசிக்ஸ் மூலமாக உங்களோட பாசிட்டிவிட்டி நீங்கள் ஜாஸ்திப்படுத்தலாம். அதுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த சப்ளிமினல் மியூசிக் மூலமாக நம்மளோட பாடி சேஞ்சஸ் ஆகுமா, ஃபிசிக்கலாக நம்ம அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக முடியும். அந்த சப்ளிமினல் மியூசிக்ஸ் மூலமாக முடியும். ஆனால் ஜென்யூனான சேனலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முடியும். சில சேனல்ஸ்லாம் சும்மாவே நார்மலாக இருக்கிற மியூசிக்ஸை தூக்கி கூட போடுறாங்க. சில பேர் வந்து அவங்க வேறு மாதிரி கூட அவங்க உபயோகப்படுத்துகிறதா இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ஜென்யூனான இருக்கிறது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அது என்னென்ன மியூசிக்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம், உங்களுக்கு ஹேர், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஆகிறது, உங்களோட ஐ கலர், ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் சப்ளிமினல் மியூசிக்ஸ் கேட்கறனால நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இந்த மெசேஜ் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை உண்மை அப்படிங்கிறத நம்ப வச்சு உங்களுக்கு சீக்கிரமாக பலன்கள் தெரியறதா இருக்கும். ஸோ இந்த சப்ளிமினல் மெசேஜ் வந்து எவ்வளோ ஹர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்டில் தரேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களோட கண்ணு கலர் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சப்ளிமினல் மியூசிக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரௌன்லேருந்து கிரே கலராக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கான மியூசிக்ஸ் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து மியூசிக் ஒர்க் அவுட் ஆகுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு அஃபர்மேஷன்ஸ் தான். ஆனால் வந்து வேர்ட்ஸ் எதுவுமே வராது, அந்த மியூசிக்ஸ்குள்ளே எல்லா அஃபர்மேஷன்ஸும் இருக்கிறதா இருக்கும். ஸோ இது வந்து அந்த மியூசிக்ஸ் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அது வந்து நம்ம நார்மலாக நம்மளுக்கு 4 states இருக்கும்ல, ஆல்ஃபா, தீட்டா, பீட்டா, காமான்னு. ஸோ அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் போய் அது ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதா இருக்கும். ஸோ அது மூலமாக தான் அது எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகளை க்ரியேட் பண்ணுன்னா, உங்களோட ஐ கலர் வந்து கிரே கலராக இருக்குது அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதா இருக்கும். அப்புறம் உங்களோட ஐ கலர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ப வைக்கிறதா இருக்கும். அப்புறம் உங்களோட கண் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களோட கண் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ப வைக்கிறதா இருக்கும். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மியூசிக் வந்து ரெகுலராக நீங்கள் கேட்க பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியறதா இருக்கும். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன்னா, நிறைய ரிசர்ச் பண்ணும் போது இந்த விஷயங்கள் எனக்கு தெரிய வரதா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மியூசிக் நீங்கள் லிசன் பண்ணும் போது இந்த ஃப்ரேசஸாக கன்வெர்ட் ஆகி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு பதிஞ்சு உங்களுக்கு நடக்கிறதா இருக்கும். ஸோ இந்த மியூசிக்ஸ் வந்து எப்போலாம் கேட்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த மியூசிக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பலன் கிடைக்கிறதா இருக்கும். நீங்கள் தூங்கிட்டே கூட கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹெட்செட்டு போட்டு கேட்கலாம். நீங்கள் இல்லையா அப்படின்னா உங்கள் சிஸ்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்பீக்கரில் நீங்கள் ஆன் பண்ணி, ஸோ இதனால் உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிறதா இருக்கும். நார்மலாக நம்ம கான்சியஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதா இருக்கும். நம்மளுக்கு அதுக்குள்ளே அந்த மியூசிக்ஸ் முடிஞ்சிடறதா இருக்கும். இல்லைனா நம்மளுக்கு எதாவது வேலை வந்துடும், சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் மியூசிக்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கட் பண்ணாமல் உங்களுக்கு டைம் ஆனாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது, அதான் நைட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த மியூசிக் கேட்குறவங்களா இருங்க, கட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட் மியூசிக்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் கேட்குறீங்க, MP3 கேட்காம யூடியூப்பில் கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகும் தெரியுமா, அந்த விஷுவல் நீங்கள் அதற்கையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த விஷுவலும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த விஷுவலும் பார்க்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் உங்கள் கான்சியஸ்னஸ்லாம் போய் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் சீக்கிரம் பதியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா இருக்கும். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். சப்ளிமெண்ட் மெசேஜஸ்க்கான ரியல் சேனலில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த சேனலில் நீங்கள் போய் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பயன்பெறலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ சொன்னால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். என்னை எங்கே பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கிட்ட பர்சனலாக பேசலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.